மாவட்டம் சீக்கனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்குள்ள ஒரு பொதுவான ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அது இந்து கோயில். அந்த இந்து கோயிலில் ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனுக்கு விழா எடுத்து ஊரே ஒன்று கூடி திருவிழா நடத்தி அதை அம்மனை வீதி ஊர்வலமாக தேர் எழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது தேர் வெயிட்டு தாங்காமல் கீழே உழுக போகுது. அப்படி உழுகு போகும்போது சாமியும் கீழே விழுந்துருமே அப்படிங்கிற அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பட்டியல் சாதியினர் உழுக போன சாமியை தாங்கி பிடிக்கிறாங்க. அது எதேர்ச்சியாக நடந்த நிகழ்வு. சாமி உழுந்துது அப்படின்னா பதட்டத்தில் ஒரு மனுஷங்க உதவி பண்ணுறது அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் இயற்கை. ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் ஆனவங்க வந்து மேல் சாதியாக இருந்தானே கீழ் சாதியாக இருந்தானே, இல்லை காப்பாற்ற போகிறவன் வந்து மேல் சாதியாக இருக்கணும் கீழ் சாதியாக இருக்கணும் அப்படிங்கிற எதுவும் வரம்பு இருக்கா என்ன? அப்படி எதுவுமே கிடையாதே. அப்படி இருக்கும்போது சாமி கும்பிட போன சாமி வந்து கீழே உழுக போகும்போது அந்த சாமியை, ஐயோ சாமி கீழே உழுக போதேன்னு சொல்லி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தாங்கி பிடிக்கிறாங்க. அது எதேர்ச்சியாக நடந்திருக்கு. உடனே வந்து சாமி கீழே விழுந்தா உழுகட்டும், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, கீழே உழுகட்டும் சாமி, நீ எப்படி தொடலாம், நீ தொடலாமா பட்டியல் சாதிப்பாயில், நீ தொடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க உயர் சாதின்னு தன்னை நினச்சிக்கக்கூடியவங்க. இத்தனைக்கும் அந்த சீத்தனப்பள்ளிங்கிற கிராமத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100க்கு 100 அடி தான் வந்து அந்த கோயிலே இருக்கும். அந்த கோயிலில் அந்த சாமிக்குன்னு கொடுக்கப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூம் தான். அந்த சாமியை தூக்கிக்கிட்டு ஊர்வலமாக போகும்போது நடந்த சம்பவத்தில் இப்படி ஒரு விபத்து நடக்கும்போது அதை விபத்து நடக்காமல் காப்பாற்றினது யாருன்னா அந்த பட்டியல் சாதியினர். அப்படிப்பட்டவங்களை ஏன் நீ சாமியை தொட்ட, நீ தொடலாமா, நீ தீண்ட தகாதவன் இல்லையா, நீ வந்து ஒரு கீழ் சாதி இல்லையா, நீ எப்படி தொடலான்னு உயர் சாதின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பட்டியல் சமூகத்தினரை சேர்ந்தவங்களை அடிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து பேரிகை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போகுது. இரவோட இரவாக காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக வர்றாங்க. என்னங்க நடந்தது, அப்படி என்னங்க வந்தாலும் தப்பு பண்ணிட்டாங்க, சாமியும் உழுக போது அதை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சார் அவங்க இந்த சாதி சார் தொடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே யோசித்த போலீஸார், ஓஹோ இதான் பிரச்சனையா, சரி ரைட் ஓகே, எல்லாருமே வாங்க நம்ம காவல்துறையில் வச்சு விசாரிப்போம் அப்படின்னு அன்பாக பேசி அக்கறையோடு வந்து கூப்பிட்டு போன காவல்துறை விஷயம் வந்து மீடியாவுக்கு தெரிய வர கிறுக்குப்பிடி விசாரணை நடத்துகிறாங்க. கடைசியில் இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர், மொத்தம் 13 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது. எப்படி பொது இடத்துல பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் செய்யப்படுது. இந்த இடத்துல காவல்துறையினருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய தகவல் இருக்கு. நீதிபதி ஆஷா, மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஆஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வழக்கு ஒன்று அவங்களுடைய டேபிளில் வருது. என்னென்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கோட்டாட்சியருக்கு அவங்க ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறாங்க. மங்களநாடு வடக்கு நாடு பகுதியில் இருக்கக்கூடிய மங்களநாயகி அப்படிங்கிற அம்மனை பட்டியல் சமூகத்தினர் உள்ளே போய் வழிபடக்கூடாது, சாமியை தொடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே போய் வழிபடுறதுக்கு தடை அப்படின்னு பட்டியல் சமூகத்தினரை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, சாமியை தொடக்கூடாதுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு வெளியாகி ஜஸ்ட் 2 டேஸ் தான் ஆகுது. அப்போது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறையினரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லிருச்சு, ரைட்டா? அந்த அடிப்படையில் அர்ச்சகராகிறதுக்கான முயற்சியை எல்லா சாதியினரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு புறம் கோயிலுக்குள்ளேயே விடமாட்டோன்னு சொல்லப்படக்கூடிய விழுப்புரம் மேல்பாதி கிராமம் திரௌபதி அம்மன் கோயில். அந்த கோயிலை இன்ன வரைக்கும் பூட்டி தான் வச்சுருக்கு கவர்மெண்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வன்னியர் சமூகத்தினர், இன்னொரு பக்கம் என்னென்னா பட்டியல் சாதியினர். பட்டியல் சாதியினை சேர்ந்த இளைஞன் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டா தீட்டு, போனதுனால தான் பஞ்சாயத்து ஆகுது, பஞ்சாயத்து வந்து பல கட்டமாக நடக்குது, மக்களாலையும் பஞ்சாயத்தாலையும் பேசி தீர்க்க முடியலை, காவல்துறையிட்ட போகிறாங்க, அடுத்து அரசு கவனத்துக்கு போகுது, கடைசியில் பெரிய அளவிலான சாதி பஞ்சாயத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலையே இழுத்து மூடிடுறாங்க. திரௌபதி அம்மனை பார்க்கறதுக்கு யாருமே வரல. அப்போது சாமியை பார்க்குறதுக்கு ஆசாமிகளுக்குள்ள சண்டை. இதே பிரச்சனை ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே இருக்கு. கிராமங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் மட்டும் இல்லை, சிதம்பரம் தீட்சகர்கள் பண்ண பஞ்சாயத்து வரைக்கும் ஒரு மேலிடத்தில் எப்படிலாம் பஞ்சாயத்து பண்ண அதை பார்த்து வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. அப்போது பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, சிதம்பரம் தீட்சகர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. தீட்டுடா, நீ பறையண்டா, நீ வந்து இந்த சாதிரா, நீலாம் வந்து வரக்கூடாதரா, கனகசபை ஏறக்கூடாதரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இன்றைக்கி கூட வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகிருந்தது. அப்போது உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் அந்த கேஸை வாங்கிட்டு, தேர்ட் பர்சனாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி வந்து கேஸ் போட முடியும்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. பெட்டிஷன் என்ன அப்படின்னா, கனகசபை மேலே ஏறுறதற்கு 10 பேருக்கு தான் இடம் இருக்குது, ஒரு நாளைக்கு வந்து 500 பேர் நெருக்கி வந்து மேலே ஏறி விசிட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வர முடியும், ஆனால் அது பூஜை புலாகாரா விஷயங்களுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி, அது வந்து சாமியை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விடயத்தையும், பொதுமக்களுக்கும் வந்து சரியாக வராது, எல்லாரையும் வந்து கனகசபை ஏற வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த தேர்ட் பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பதிவு செஞ்சிருந்தார் பெட்டிஷனர். உடனே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன கேட்குறாங்க, ஹூ ஆர் யூ, நீ முதல்ல யார், தீட்சகர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா தீட்சகர்கள்லாம் வந்து இங்கே வந்து பேசணும், நீ யாரையா வந்து பேசுகிறதுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. அக்டோபர் மாதத்துக்கு அந்த வழக்கை தள்ளு ஒத்தி வைக்கிறாங்க, சரியா? அப்போ விசாரணை நடக்கும், அந்த அடிப்படையில் யாருனாலும் வந்து அந்த கேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நீதிபதி உஷா ஆஷா கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான் சொல்லப்படுது. என்னென்னா, புதுக்கோட்டை அறந்தாங்கி கோட்டாட்சியருக்கு அவர் மட்டும் அவர் அந்த உத்தரவை பிறப்பித்தார்னு எடுத்துக்க முடியாது, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் உள்ளேயும் பட்டியல் சாதியினர் உள்ளே போகலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த அரசமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளும் தீர்ப்பு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சாமியை இவர் மட்டும்தான் தொடணும், இவர் தொடக்கூடாது, இவர் தொட்டால் சாமிக்கு தீட்டு அப்படின்னு சாமி சொல்லலையே. எந்த சாமி நேரடியாக வந்து சொல்லட்டும், சாமியை கூப்பிட்டு வாங்க, நேரடியாக வந்து சொல்ல சொல்லுவோம் அப்படின்னு விவாதம் நடத்துறதுக்கு கூட இங்கே தயாராக இருக்காங்க மக்கள். அப்போது ஒரே தண்ணியை குடிக்கிறோம், ஒரே சாப்பாடை சாப்பிட்றோம், ஒரே வயலில் நிலஞ்ச நெல்லை சாப்பிட்றோம், ஒரே ஊரில் ஒரே ஆற்றுல வரக்கூடிய தண்ணியை அங்கிட்டு அவன் குடிச்சிருப்பான் தண்ணியை, இந்த பக்கம் நீ குடிச்சிருப்ப, அப்போது எல்லாமே ஒன்று பண்ணால் ஒரே ஸ்கூலில் போய் பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறாங்க, அதே ஊருக்குள்ளே அதே காற்று தான் அடிக்குது. அப்போ இவ்வளவு நடக்கும்போது நீ வந்து கீழ் சாதி நீ மேல் சாதின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய மனோபாவம் எவ்வளவு ஆபத்தானது இந்த சமூகத்துக்கு. விசிகா கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை குரல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராம கோயில்கள்லையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய கோயில்கள்லையும் இன்னமும் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அர்ச்சகர் தமிழ் அர்ச்சகர்கள் நியமனம், தமிழ் அர்ச்சனை அப்படின்னு அரசியல்வாதிகள் அரசாணை பிறப்பித்தாலும் கூட இன்னமும் பட்டியல் சாதியினர் கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கோ, சாமியை தொட்டு தூக்குறதுக்கோ, சாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கோ மறுக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்குங்கிற யதார்த்தமான உண்மையை அரசுக்கு தகவலாக தெரிவிக்கிறாங்க. மக்களுடைய மனது மாறும் வரை அரசாலும் சில விஷயங்களை செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்குது. அதற்காகலாம் அப்படியே விட்டு போக முடியாது. கேள்வி கேட்க வேண்டிய நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகும். இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கள்லாம் இப்போது அந்த பேரிகைங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, பட்டியல் சாதியினர் வந்து மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும், அதே நேரத்தில் யார் வந்து பட்டியல் சாதியினரை வந்து சாமியை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க மேலே நீதிமன்ற உத்தரவுப்படி குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை காவல்துறையினர் காப்பாற்றுவதற்கான ஒரே வழி. இதை செய்கிறதுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம கோரிக்கையும் வைக்கிறோம்.
அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, போய் புள்ள குட்டிங்களை போய் படிங்க வைங்கப்பா அப்படிங்கிறது தான். நீயும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கீங்க, அவங்களும் அதே நிலையில் தான் இருக்காங்க. எல்லோரும் மேம்பட்டு வரணும் அப்படின்னா கல்வி ஒன்று தான் தீர்வு. அந்த கல்வியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பகுத்தறிவு வளரும், அறிவு வளர வளர நாகரிகமான சமூகத்துக்குள்ளே நம்ம போகணுங்கிற எண்ணப்பாடு வரும். மக்களை மனுஷனை மனுஷன் மதிக்க தோணும். நீ நானும் வேற இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனசு பக்குவப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக்